நம்ம அட்லி மேலே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே சில குற்றச்சாட்டுகள் இருக்கும், அதாவது காப்பி குற்றச்சாட்டு இருக்குது, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு என்னென்னா, படத்தோட பட்ஜெட்டை சொன்னதை விட 3 மடங்கு 4 மடங்கு இழுத்துக்கிட்டே போவார் அப்படின்னு. இப்போ கூட நம்ம ஷாருக்கான ஜவான் படம் பார்த்தீங்கன்னா, ஷாருக்கானே நொந்து போகிற அளவுக்கு இந்த படத்தோட பட்ஜெட்டை இழுத்து வச்சிட்டாரு. ஸோ அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அட்லி அவர்கள் அந்த படத்தில் நடிகர நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே சம்பளத்தை உயர்த்தி வச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொன்னால் கூட அதில் சைக்காலஜிக்கலாக ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களோட சம்பளத்தை உயர்த்தும் போது ஒரு இயக்குனராக அதை விட பல மடங்கு சம்பளமாக அவர் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து 2வது படத்துக்கே பார்த்தீங்கன்னா 2.5 கோடி to 4 கோடி சம்பளம் வாங்கினார் கலைப்புலி தானுகிட்ட அந்த தெரி படத்துக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மெர்சல் படத்துக்கு 12 கோடி சம்பளம் வாங்கினதாக அவர் பேச்சு இருக்குது. அதுக்கப்புறம் பிகில் படத்துக்கு 20 கோடி அப்படின்னாங்க. இப்போது ஷாருக் கான் வச்சு இருக்கிற படத்துக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து 45 கோடி சம்பளம் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. இப்போ அடுத்ததாக சன் பிக்சர்ஸ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்க போகிற அந்த படத்துக்கு அட்லி அவர்கள் கேட்ட சம்பளம் சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தையே தலை சுத்த வச்சிருச்சான். அவர் கேட்ட சம்பளம் 70 கோடி அப்படிங்கிறாங்க. ஸோ 70 கோடி கேட்ட சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டாங்களாம். அதற்கப்புறம் சில பல கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஆரம்பத்தில் இந்த ப்ராஜெக்ட் சைன் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையின் போது பேசப்பட்ட சம்பளம் அட்லிக்கு 50 கோடி. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே 50 கோடி கொடுக்குறோம், ஜவான் படம் என்ன தான் நல்லா வந்திருந்தாலும் கூட 70 கோடி சம்பளம் உங்களுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது, இப்போதைக்கு அதே 50 கோடி வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அட்லியர்களும் இதற்கு சம்மதிச்சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் அட்லியோட சம்பளம் பல மடங்கு அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை.